ஹலோ பசங்களா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் அகாடமி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்த அகாடமிக் இயர்க்கான அப்ளிகேஷன் போர்ட்டல்ஸ் கூடிய சீக்கிரமே நமக்கு என்ன பண்ணிவிடுவாங்க தானுவாசிலேருந்து எனபிள் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க எனபிள் பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பசங்களா டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஸோ டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் அப்போ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாடும் ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீ பிளான்டாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க போகிறோம் சரியா பசங்களா ஸோ தானுவாசில் வந்து நமக்கு பக்காவ ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க என்னது அடுத்த மாதம் அதாவது ஜூன் மாதம் நமக்கு என்ன பண்ணிவிடுவாங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து விட்டுருவாங்க ஸோ நமக்கு இந்த மந்த்து ஃபுல்லாகவே நமக்கு டைம் இருக்குது நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜூன் மந்த்த் தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதா ஹிண்ட்டு வந்து தேன்வாஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க அதுதான் டென்டேட்டிவ் ஷெட்யூலுமே கூட ஸோ அதுக்கப்புறமாலாம் லேட் ஆகாது நம்ம அதுக்கு முன்னாடியே எல்லாமே ப்ரீ பிளான்டாக பக்காவாக பண்ணி வைக்க போகிறோம் சரியா ஸோ கம்ப்ளீட்டாக ஏலருந்து அட் டீட்டெயில்ஸ் வரைக்குமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணிடுவேன் பசங்களை ஸோ மேக் ஷோ நீங்கள் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு மேராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன்வாஸ் ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து காலேஜ் போய்ட்டு நீங்கள் சீட் வாங்குற வரைக்குமே அதாவது நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் சீட் எனக்கு அலாட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் காலேஜில் கொடுக்குற வரைக்குமே கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம சேனலில் இருக்கும் மேக் ஷோர் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அண்ட் நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக மூணு லிங்க் கொடுப்பேன் சரியா பசங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மூணு லிங்க்குலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க ஸோ ஒன்று வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இன்னொன்று டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப் லிங்க் இன்னோட வாட்ஸ்அப் லிங்க் சரியா வாட்ஸ்அப் குரூப்லையுமே நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு இருக்கிற பிடிஎஃப் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருவேன் அண்ட் உங்களுக்கு எல்லா பேப்பர் கட்டிங்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டே டு டே அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ மேக் ஷோர் நீங்கள் வந்து எல்லா மூணு லிங்க்ஸ்லுமே ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி என்ஷோர் பண்ணிக்கோங்க பர்சங்களா அண்ட் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பெக்டாஸுன்னு சொல்லுவோம் சரியா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரோட ப்ராஸ்பெக்டாஸ் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் சரியா அதனால இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ராஸ்பெக்டாஸ் ஓப்பன் பண்ணி ஒரு நாள் உட்காந்து படித்தாலே உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் நான் ப்ராஸ்பெக்டாஸுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன் நீங்கள் உட்காந்து பொறுமையாக சரியா ரெண்டு நாள் ஆனாலும் சரி மூணு நாள் ஆனாலும் சரி ஒரு வாரம் ஆனாலும் சரி நீங்கள் ப்ராஸ்பெக்டாஸை க்ளியராக பேஜ் ஒன்லருந்தே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதுதான் தானுவாஸ் இதுதான் ப்ரொசீஜர் இப்படி தான் நடக்க போதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் பசங்களா சரியா ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் போயிடலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க செக்லிஸ்ட்ன்னு சொல்லி இந்த செக்லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீல இருக்குது உங்களோட ப்ராஸ்பெக்ட் ஹாஸில் இந்த லிஸ்ட்க்கு மேலே ஒரு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த அப்ளிகன்ஸ் ஷுட் செக் அண்ட் என்ஷூர் பிஃபோர் சப்மிட்டிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் அப்லோடிங் ஸ்கேன்டு காபி ஆஃப் த சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட் வந்து என்ஷோர் பண்ணிக்கோங்க அது கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் தானா ஸோ இருக்கிற கேட்டு இருக்க டாக்குமெண்ட்லாம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன்ஷோர் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணுமா பசங்களா சரியா இப்போ அந்த ஏழு பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றது முக்கியம் ஸோ ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட் ஸோ நீங்கள் இப்போது ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் போர்ட்டலில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்லோட் பண்ண போகிறீங்க ஸோ ஸ்கூலில் எடுத்தது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு எடுத்தது அதெல்லாம் வேண்டாம் ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் போயிட்டு பின்னாடி வந்து அதாவது பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்க மாதிரி ஃபோட்டோகிராஃப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஏழு காப்பிக்கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அது கவுன்சிலிங்கும் தேவைப்பட்டாலும் தேவைப்படும் சரியா அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் ஸோ சிக்னேச்சரை வந்து ஒரு ஃபோர் ஷீட்டில் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ பசங்களை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மார்க் ஷீட் சரியா பசங்களா பத்தாவது பன்னெண்டாவது மார்க் ஷீட் சரியா அடுத்து வந்து லெவன்த் மார்க்ஷீட் ரொம்ப முக்கியம் இங்கே வந்து டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறமா சரியா டூ தௌசண்ட் நைன்டீன் பேச்சில் நமக்கு லெவன்த் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா பப்ளிக் எக்ஸாம் ஸோ அந்த பேச்சில் இருந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்து லெவன்த் ஷீட்டுமே அப்லோட் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி அடுத்து வந்து பெர்மனென்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி இல்லைன்னா கூட அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து இப்போ செவென்த் பாயிண்ட்டில் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க காப்பி ஆஃப் ரெலிவென்ட் சர்டிபிகேட் கிட்டே இல்லை அப்படின்னா அனெக்ஷஸ் தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ காப்பி ஆஃப் ரெலிவெண்ட் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிக்கபுள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த அனெக்ஷர் அப்படின்னா என்ன ஏன் இஃப் அப்ளிக்கபல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா நம்மளோட ப்ராஸ்பெக்டஸ் அப்படியே நம்ம லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நிறைய அனெக்ஷன்ஸ் இருக்கும் அனெக்சர் ஒன் அனெக்ஷர் டூ அனெக்ஷர் த்ரீ அனெக்ஷர் ஃபோர் அப்படின்னு சொல்லி அனெக்சர் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் செவன் மட்டும் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்டிவிஷனாக ரெண்டு அனெக்ஷர் கொடுத்துருப்பாங்க இந்த அனெக்சர் என்ன கதை அப்படின்னா ஸோ நம்மக்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் செலுது இருக்காது சரியா பசங்களா இப்போது உங்களுக்கு வந்து தெரியும் நான் வந்து அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடுல தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க ஆனால் வெளியில் போய் படிச்சிருப்பீங்க கேரளாலேயோ இல்லை கர்நாடகாலேயோ அங்கே எதனா வந்து சில சவ்கமிஷன்ஸால நீங்கள் அங்கே போய் படிச்சிருப்பீங்க ஆனால் உங்களோட நேட்டிவ் வந்து தமிழ்நாடு தான் ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லை ஆனால் உங்களுக்கு தெரியும் அது என்னோட நேட்டிவ் வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு இப்போ சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அனெச்சரை ஃபில் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கிட்ட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் வாங்கணும் சரியா டெபியூட்டி தாசில்தாரோ இல்லை தாசில்தாரோ உங்கள் ஜோனில் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கிட்டு அந்த அனெக்ஷரை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் சப்மிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்குமே நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அனெக்ஷஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டிஃப்ரெண்ட்ஸ் லேபிள்டாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக இருக்கட்டும் ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அனெக்ஷஸ் இருக்கும் பசங்களா ஆனால் இது வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் எதனால் ஒரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடணும் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ட்காக தான் இந்த ஆப்ஷன் இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் இந்த சர்டிஃபிகேட்லாம் இல்லை அப்படின்னா நம்ம அனெக்ஷருக்காக போய் தாசல்தார் வாசலில் நிற்க முடியாது ஸோ அதனால் முன்னாடியே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இல்லைன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நீங்க டிசபிள் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன் ப்ராஸ்பெக்ட் ஆசை தெளிவாக படிச்சாலே நமக்கு என்ன ஆயிடும் ஏ ஏலருந்து இருந்து ரிசல்ட் வரைக்கும் எல்லாமே நமக்கு வந்து தெளிவாயிடும் சரியா ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பசங்கள்லாம் நமக்கு அப்படியே ஃபீஸ் வந்து கன்சிஷன் பண்ணுவாங்க பாதிக்கு பாதி ஃபீஸ் தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஏற்கனவே கவர்மெண்ட் கோட்டால் நமக்கு ஃபீஸ் கம்மி தான் இருந்தாலுமே ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது ரொம்பவே ப்ளஸ்ஸு நமக்கு அப்படியே பாதிக்கு பாதி ஃபீஸ் ஆகிடும் அப்படின்னா கம்மி பண்ணிவிடுவாங்க அது எல்லாமே ஸ்காலர்ஷிப் தான் சரியா ஸோ தயவு செஞ்சு இருக்கிற டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற சர்டிஃபிகேட் அதாவது இருக்கிற சர்டிஃபிகேட்டெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு மார்க் ஷீட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்கூல்லேருந்து நமக்கு வந்து ஒரு மூணு நாலு டாக்குமெண்ட்ஸ் வந்துடும் அதாவது டிசி லெவன்த்து டென்த்து டுவெல்த்து போனஃபைட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவாங்க இது இல்லாமல் அந்த அனெக்ஷரில் பார்த்தோம் பார்த்திங்களா அந்த சர்டிஃபிகேட்லாம் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா இப்பவே அப்லோட் பண்ணி அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆன்லைன்லேயே அப் அப்ளை பண்ணுறது வந்தாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க பசங்களா சரிங்களா